வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருவம்பாவையிலேருந்து எட்டாவது பாடலையும் அதோடய விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்களை பார்த்துக்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருவம்பாவை எட்டாம் பாடல். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும், ஏடில் இயம்பு இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை பெருங்கரு பரங்கருணை, கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாடி ஈதே என்ன உறக்கமோ, வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும், இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய். இப்போ இந்த பாடலோட பொருள் என்ன நம்ம பார்ப்போம். முதல்லையே இந்த பாடலில் அந்த தோழியை வாழ்வாயாகனு வாழ்த்துறாங்க. கதிரவன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கோழி போன்ற மற்ற பறவைகள்லாம் சத்தமிட துவங்குது. அதிகாலையில் திருக்கோயில்களில் ஏழு சுரங்களான இசையை ஒழிக்கிறதுக்கு ஏழு நாத ஏழு கருவிகள் இருக்குது. அந்த ஏழு கருவிகளும் இந்த இசையை வாசிக்க துவங்கிருச்சு. வெண்சங்கு ஒழிக்க திருக்கோயில்களில் பூஜைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜோதி உருவான இறைவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கருணை பெருங்கடலோட பெரும் புகழை நாங்கள் போற்றி பாடினோம். அது உன்னோட செவிகளில் விழலையா? திருக்கரங்களில் சக்கரம் ஏந்திய திருமால் போல் நானும் இறைவன் மேலே அதிக பக்தி வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னியே, இப்போ என்னாச்சு? அதை விட்டுட்டு நீ என்ன தூங்கிட்டு இருக்கிறியா? அந்த உமையொரு பாகனை எழுந்து வந்து பாடு அப்படின்னு இந்த பாடலோட பொருள் இருக்குது. இப்போ இந்த பாடலோட பொருளில் நம்ம இன்னும் கொஞ்சம் அமை போய் பார்த்தா நம்மளுக்கு சில கருத்துக்கள் கிடைக்குது. அது என்னென்ன போய் பார்ப்போம் வாங்க. முதல்லையே இந்த பாடலில் அந்த பெண்ணை வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்துறாங்க. அதுக்கு அது எதுக்கு அப்படி வாழ்த்துறாங்கன்னா, ஆன்மீகத்தில் உயர்நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்வாயாகன்னு வாழ்த்துறாங்க. கோழி பரஞ்சோதி அப்படின்னு இந்த பாடலில் ஒரு வரி வருது. அதுக்கான பொருள் என்னென்னா, அதிகாலையில் கோழி போன்ற மற்ற பறவைகள் சத்தமிட துவங்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் உயர்நிலை அடையிறவங்க ஒரு நிலையில் இந்த பறவைகள் சத்தமிடுறது, கோயில்கள்லாம் அந்த ஏழு ஸ்வரங்களான இசையை ஏழு கருவிகள் ஒலிக்கிறது, இந்த சத்தங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நிலையில் சங்கேதமாக உணர்த்தப்படுது இந்த பாடலில். அடுத்தது ஏழைன்னு இந்த பாடலில் ஒரு வார்த்தை வருது. அதுக்கு என்ன பொருள்னா, பெண் அப்படிங்கிற பொருள். ஆனால் இதோட உண்மையான பொருள் என்னென்னா, ஆன்மீகத்தில் கடவுளோட அருள் பெறாதவங்கள தான் ஏழைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட தன்னோட அருள் மூலமாக காப்பவன் இறைவன் அப்படின்னு இந்த ஏழைங்கிற வார்த்தை உணர்த்துது. இந்த பாடலில் இறைவனை ஐந்தொழில் புரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐந்தொழில் புரியன் அப்படின்னா என்னென்னா, இறைவன் ஐந்து தொழில் புரியுறாங்க. அது என்னென்னா, அன்னம் பிராணன் மனம் விஞ்ஞானம் ஆனந்தம். இந்த ஐந்து கோஷங்களாக நம்ம உடம்பில் உறைபவன், அதனால் உறைபவன் இறைவன். அதனால் அவங்களுக்கு அந்த இறைவனுக்கு ஐந்தொழில் புரியன் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த பாடலில் இந்த பாடலில் அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நான் இது திருக்கரங்களில் சக்கரம் ஏந்திய திருமால் போல் நானும் இறைவன் மேலே அதிக பக்தி வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன கதைனா, ஒரு தடவை திருமால் இறைவன் கிட்ட சக்கரைப்படை வேண்டி பூஜை பண்ணாங்க. அதில் 1000 தாமரை மலர்களை வச்சு பூஜை பண்ணாங்க. அதில் சிவலீலையால் ஒரே ஒரு தாமரை மலரை அவங்க மறைய வச்சிட்டாங்க. மீதி 999 தாமரை மலர்கள் தான் இருக்குது. அதனால் அவங்க 999 தாமரை மலர்களையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திருமால் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு தாமரை மலர் காணும். அதுக்கு நிகராக என்ன போகிறதுன்னு யோசிச்சுட்டு அவங்களோட ஒரே ஒரு கண் மட்டும் எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செஞ்சிட்டாங்க. அவங்களோட அந்த அதிக பக்தியை கண்டு இறைவன் மெச்சி அவங்களோட கண்ணையும் கொடுத்துட்டாங்க. சக்கரைப்படையோட புண்டிரிகாஷன்னு ஒரு நாமத்தையும் திருநாமத்தையும் அவங்களுக்கு அழிச்சிட்டாங்க. இந்த கதையினால தான் அந்த பெண் சொல்கிறாங்க, இந்த பாடலில் நான் திருக்கரங்களில் சக்கரம் ஏந்திய திருமால் போல் அந்த இறைவன் மேலே அதிக பக்தியாகவும் உண்மையான பக்தியாகவும் இருப்பேன் அப்படின்னு உணர்த்துறாங்க. அதனால் இந்த பாடலோட கருத்து என்னென்னா, இறைவன் மேலே நம்ம அதிக பக்தி வச்சா அவங்க நம்மளுக்கு நிறையா அருள் புரிவாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.